ஐயா மாமா, நீ என்ன ஏண்டா ரன்னிங்ல சவுடிறியா? பொல்சே, நீயா கொஞ்ச நேரத்துல எங்கே வச்சு போச்சியா? டேய், ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவனே மாலை மரியாதை எல்லாம் போட்டு அங்க என்ன வரவேற்பீங்கன்னு பார்த்தா இப்படி தலைதறிக்க ஓடிட்டு இருக்கீங்க. எங்கடா கை வச்சீங்க? லாஸ்டா அறியுது, நீங்க தான் கை வச்சேன். அப்ப அக்கல சொல்லி அப்படியே போற பட்டாசு, ஒரு பெரிய பாக்ஸிங் அகாடமிய கொளுத்தி விட்டாப்புல. ஐயா, கொளுத்துற அளவுக்கு உனக்குள்ள எப்படி டெரரிசம் உருவாச்சு? நம்ம ஒரு பொருள் எடுக்க போனா பொருளை மட்டும் தான் எடுக்கணும், புகையெல்லாம் போடக்கூடாது. நீனா புகை போடலன்னா பழுகாதேனா? ஏய், என்னன்னு புரியல மாதிரி சொல்லுங்களேண்டா. கொல்சே, இதெல்லாம் காரணம் அந்த எழுத்து விட்டு சாதனாதான். கொல்சே, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு கூட உங்களுக்கு என்னடா பிரச்சனை? புனிஞ்சதெல்லாம் நிம்மதியாம போற புள்ள பூச்சிடா. அது இந்த மாதிரி பொண்ணாலதான் மழையே பெய்யும். அம்மாண்டா, இன்னும் ஒரு வாரத்துல நான் உள்ள போய் யாரும் போற பொண்ணு பெல் அடிச்சா வெளியூட போறானுங்க. இல்ல அங்கிள், பெல் அடிச்சா சத்தம் கேக்கும், அவங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு போவாங்க. தெரியுமா? 70,000. ஹே மலையக்கர், சிக்ஷாம்பூர்க்கா 5 லிட்டர்ல. 5 லிட்டர்ல கிருஷ்ணாயில் வேணா இருக்கு. அது அப்படியே ஊத்தி உக்காடே கொளுத்து. குட் டே. வெண்டைக்காய், கத்தரிக்காய், உலக்கிழங்கு, தக்காளி, கேரட். ஏ வெஜிடபிள் மேன், ப்ராக்கலி இருக்கா? கோழிலாம் நான் விக்கிறது இல்ல. கண்ட்ரி ப்ரூட், நீ கேளுமா வேற ஏதாவது. ஐஸ்பர்க் லெட்டஸ், ஜாக் ஃப்ரூட், அவகாடோஸ், பிளாக் ஆலிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி எதுவும் இல்லையே. அப்ப என்ன வெங்காயத்துக்கு வந்த? வெங்காயம் வைக்கத்தான் வந்தேன். அப்போ அதுல ஒரு 1/2 கிலோ போடு. சரி விடுங்கடா, வேலைக்கு போற பொண்ணு, ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிற பொண்ணு, அப்படியே ஜாலியா சீனம் போட்டு சுத்தினு, இதெல்லாம் ஒரு மேட்டர். அது ஜனங்கிட்ட காட்டினா பரவாயில்ல, நம்மளாண்ட காட்டின ஓ காட். அப்படி என்ன பண்ணா? எல்லாரும் எங்க அலாரம் வைப்பாங்க? தலைமாட்டாண்டா இல்ல காதாண்டா வைப்பாங்க. அந்த பொண்ணு ஏரியாவே வச்சு தெரியுமா உனக்கு? அப்புறம் நடுவுல பேசாத நாதாரி நைனா, முல்சா கேளு. ப்ரோ, நம்ம காண்டி காட்டினா அவ கூண்டு காட்டுறா. ப்ரோ, அப்பா எங்கடா சாதனை அலாரம் அடிக்கிறதுன்னு நினைச்சேன். அடிச்சிடுச்சு. இவனா டெய்லி ப்ரமோட் பண்றான். அதுக்கு உங்க வீட்டுக்கு போங்க. அப்பா நீங்க போங்க. இத பாரு, சால்ட் வாட்டர்ல குளிச்சா எனக்கு ஒத்துக்காது. அதான் 2000 காசு கட்டி
தனியா தண்ணி வாங்குற. உனக்கு வேணும்னா நீயும் காசை கட்டி வாங்கிக்கோ, புரிஞ்சுதா? சாதனா, நீ யார்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியல. ஜாரா போய் துணி எடுக்கணும். யாரா வண்டிய வயல தேய்ச்சிட்டு? வண்டிய வயல நிறுத்த, வாயில நிறுத்துவாங்க. எங்க ஏரியா வந்து தொகுற மான மூஞ்சில பூரா விட்டுருவான். வண்டியரா. ஹலோ சாதனா, மேடமோட பிக்கப் பாயிண்டே இதுதான். வண்டியை இங்க நிறுத்த சொல்லி மேடமோட கட்டல ப்ரோ. எலெக்ஷன் காசு ஏகத்துக்கும் விளையாடுது ப்ரோ. 1 மந்த் ஃபுல்லா நம்ம தொழிலுக்கே போதா இல்ல ப்ரோ? மஜா பண்ணலாம். டேய் தொழில் பண்ணு, வண்டியரா. ஹலோ மேடம், அந்த மீட்டருக்கு மேல 500 ரூபா தருவாங்க. எட்டுமாங்கி அப்ப வந்து பாத்துக்கிற. அது பாய பேசுனீங்க வண்டியரா, இல்ல ஏறி வச்சு போயின்னே இருப்பேன். ஹலோ கம்முனு இருங்க, மேடம் வராங்க. நாங்க கஷ்டப்பட்டா ஏரியாவே அவ்வளவு கொண்டாச்சு தெரியுமா? பெரிய டெல்லி ஆண்டா பரம்பரை. சாதனா மேடம் இப்ப கூழ் குடிக்க போறாங்க, எல்லாரும் ரெடியா? 3, 2, 1 பேப்பா. கூழ் குடிக்கும் திருவிழாக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இன்று நடக்கவிருக்கும் இசை கச்சேரியில் என்னால் கலந்து கொள்ள இயலாது. எனது ஓனர் வெளிநாடு சென்றிருப்பதால் அவருடைய அசையும் சொத்துக்கும் அசையாத அகாடமிக்கும் எந்த ஒரு பங்கமும் நேராமல் பார்த்துக் கொள்ளுமாறு எனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பங்கம் பண்ணிடுவோம். அவளை பங்கம் பண்ணனும். அவ பொறுப்புல இருந்த அகாடமிலே திருடணும். அதை கண்டுபிடிக்க வந்த போலீஸ் எங்களை இன்ஃபார்மர் ஆக்கி அவகிட்டே கோத்து விட்டுச்சு. என்னது, நீங்க போலீஸ் இன்ஃபார்மரா? சாக்க கோர, உன் பொறுப்புல இருந்து திருடு போன கப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குனே நான் ஸ்பெஷலா 2 இன்ஃபார்மர்ஸ் வச்சிருக்கேன். See my informers. Sir, இவங்க என் வீட்டு பக்கத்துல இருக்கிற பொறுக்கி புள்ளைங்க சார். 10 பைசாக்கும் பெறாதவனுங்க. 70K வாங்குற எனக்கு இவங்க ஹெல்ப் தேவையில்ல. நாதா திருடனுங்க மூக்கு பொடி போடுறவங்கன்னு க்ளூ கொடுத்தேனே சார். இவங்க வேஸ்ட் பசங்க சார். உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு குட் இன்ஃபார்மர்ஸ் என்னது? கைப்பிடி காணாம போன ஓனர் கப்போட கைப்பிடி. இத கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மை இன்டெலிஜென்ட் இன்ஃபார்மர்ஸ். எஸ் பேபி, நீங்க என்ன சொன்னாலும் சார் அவங்களோட நான் போக மாட்டேன். இங்க வர. உன் மேல விழுந்த திருட்டு பழி மாறணுமா வேண்டாமா? மாறணும் தான். அப்ப நீ அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணும். ஓகே. 70K சம்பளம் அவன் நம்மளை என்ன பாடுபடுத்தினா, அந்த 70K நமக்கே செலவு பண்ண வைக்கிறான் பார். தாம்பரம் தலையான் குப்பி கட்டி பாரா கப்பி.